டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எரர் இன் த பவர் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் அதாவது இரண்டு அளவுகளின் அடுக்குகள் ஏற்படுகிற பிறகு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் ரெண்டு டூ குவான்டிட்டிஸ் அதாவது ரெண்டு அளவுகளுடைய கூடுதல் சம் பார்த்தாச்சு, வேறுபாடு மைனஸ் பார்த்தாச்சு, அடுத்தது பெருக்கு ப்ராடக்ட் பார்த்தாச்சு, அடுத்தது வகுத்து டிவிஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடுக்கு பற்றி அதாவது பவர் ஆஃப் குவான்டிட்டிங்கிற வந்து எரர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் எடுத்துக்கோங்க, ஏ அப்படிங்கிறது ஒரு ரீடிங், அந்த ரீடிங்கோடைய பவர் ஆஃப் த எரர்ஸ் மட்டும் என்னென்னு இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ ஜெட் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் என் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஜெட் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் என் அப்படின்ற ஃபார்மாக எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜெட் அப்படிங்கிற ஏ அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங்கு, அதோடைய பவர் தான் என்னு. ஸோ ஜெட் அப்படிங்கிறது இந்த என் ஏ பவரோட என்னோட ஆன்சர். இப்போ எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 power 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த 2ங்கிறது நம்ம எடுத்த ரீடிங், அதோடைய பவர் வந்து நமக்கு என்னது 4, இல்லை சார் அதோடய பவர் வந்து என்னது 2. இப்போ 2 into 2 என்னது 4 நார்மா, அப்போ 4ங்கிறது ஜெட்டு. ஸோ புரிஞ்சுதான், அப்போ ஜெட்டுங்கிறது இதோடைய பவரோட ஆன்சர் வந்து ஜெட்டு. இந்த 2 அப்படிங்கிறது நம்ம எடுத்த ரீடிங்கே, இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பவர் வந்து என். ஸோ புரிஞ்சுதான், அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் அப்படின்னு ஒரு ரீடிங் எடுத்தாச்சு. இப்போது இந்த இந்த ஏ அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ரீடிங் கிடையாது, நம்ம எடுத்த ரீடிங்கை வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அப்படிங்கிறது ஒரு எரர் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஜெட் இதில் ஃபைனலாக கண்டுபிடிக்கக்கூடிய ஜெட்டுலையும் நமக்கு உண்மையான ரீடிங் இருக்காது, அப்போ இதுலேயும் ஒரு எரர் கிரியேட் ஆகும். அப்போ ஜெட் ப்ளஸ் டெல்டா ஜெட் அப்படிங்கிறது எரராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஜெட் ப்ளஸ் டெல்டா ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டெல்டா ஏ பவர் என் அப்படின்னு எடுத்துக்காம ஏ ப்ளஸ் டெல்டா ஏ பவர் என் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேணாம், இது ஏ அப்படிங்கிற நம்ம எடுத்த ரீடிங், மெஷர்டு ரீடிங், மெஷர்டு நம்ம அளவிடப்பட்ட கேட்ட ரீடிங்கு வந்து எப்பவுமே உண்மையான மதிப்பு இருக்காது, அதோட எரர் கிரியேட் ஆகும், அதுதான் டெல்டா ஏ. ஸோ அதனால் வந்து ஏ ப்ளஸ் டெல்டா ஏ பவர் என் அப்படின்னு போட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ஏ இந்த என் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரெண்டுக்குமே காமனாக நமக்கு, அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் என் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏ பவர் என்ன காமனாக வெளியே எடுத்துட்டுங்க, ஏ பவர் என் காமனாக ஏ காமன் எடுத்துட்டால் இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைட் பை ஏ பவர் என்ன n. ஸோ புரிஞ்சுதான், இந்த n வந்து ரெண்டுக்கும் காமன், அதனால் இந்த n வந்து இந்த ஏக்குமே கொண்டு வந்துருங்க, ஏ பவர் n இருக்கும், அதில் ஏ பவர் n காமனை வெறும் எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல டிவைட் பை எனது ஏ பவர் n போடுவீங்க, அதை காமனாக சேர்த்து இங்கே போட்டாச்சு n போட்டாச்சு. அப்போ ஏ பவர் என்னோ நம்ம என்னென்ன எடுத்துக்கோம், ஜெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிங்க, அப்போ ஜெட் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் என் அப்படின்னு சொன்னால் அப்போ ஜெட் ஏ பவர் என் இஸ் ஈக்வல் டு ஜெட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என் இன்ட்டு இந்த n இங்கே கொண்டு வந்தாச்சு, ரைட். ஏன்னா என் மல்டிபிளிகேஷன் அதாவது பவர் இருக்கிறத வந்து நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ என் இன்ட்டு டெல்டா ஏ டிவைட் பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கம் என்ன செய்யலாம், ரெண்டு பக்கம் ஜெட்டை டிவைட் பண்ண சொல்லிட்டேன்னா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஜெட் டிவைட் பை ஜெட் ப்ளஸ் டெல்டா ஜெட் டிவைட் பை ஜெட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னப்பா ஜெட் பை 1 இந்த டைம் அப்படியே இருக்கோங்க. அப்போ ஜெட்டு ஜெட்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்கும், இந்த டெல்டா பை ஜெட் அப்படியே போட்டுக்கோங்க, இந்த ஜெட் ஜெட்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 இருக்கும், இந்த டைம் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 1 நம்ம என்னது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, டெல்டா ஜெட் பை ஜெட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ. அப்போ என்னது அதோட எரர்ஸை வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம போயிருக்கோம், என் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ புரிஞ்சுதான், அதாவது ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் அப்படிங்கிறது. இப்போ 3 power 2 அப்படின்னா 3 வந்து நம்ம எத்தனை டைம் பண்ணோம், 3 into 3 போடுவீங்க, அதே மாதிரி தான் அதில் வரக்கூடிய எரர்ஸையும் நம்ம என்ன செய்யணும், என் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ இந்த இந்த ஏ பவர் என்னோட என் வந்து எரர் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா நம்ம என் எத்தனை டைம்ஸ் செய்யணும், இந்த ஏவோட ஆன்சர் என்ன எரர் என்னவோ அதை நம்ம என்ன செய்யணும், என் டைம்ஸ், அதுதான் 5 times. மீனிங் புரியுதா? அப்போ டெல்டா ஜெட் பை ஜெட் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என்னது டெல்டா ஏ டிவைட் பை ஏ அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர். ஓகே, இதுக்கு வந்து ஜென்ரல் ரூல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் பி பி பவர் கியூ பை சி பவர் ஆர் அப்படின்னு ஒரு ஈக்வேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரலாக இந்த டெல்டா ஜெட்டோடைய ஜெட் எரர்ஸ் வந்து ஏன்னா இதுங்க பவர்ஸ் தான் இருக்குது. இப்போ பவரை வந்து இப்படி ஒரு ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் சம்படிக்க போகிறீங்க, நிறைய கவனிச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் இப்படி ஒரு ஈக்வேஷன் இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டெல்டா ஜெட் பை ஜெட் இஸ் ஈக்வல் டு ஏன்னா இந்த அதாவது ஏ பவர் என் அதாவது ஜெட் இஸ் ஈக்வல் டு ஏ பவர் என்னன்னு இருந்துச்சு, என் முன்னாடி வந்துருச்சா, அதே மாதிரி தான் பி இங்கே எடுத்துக்கணும். ஸோ பி இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ, புரிஞ்சுதான் எதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம்னா. அடுத்தது ப்ளஸ், ஓகே, அடுத்து என்னது கியூ இன்ட்டு டெல்டா பி பை பி, அடுத்தது என்ன இருக்குது பவர் சி பவர் ஆர் இருக்கா, ஆர் இன்ட்டு டெல்டா சி பை சி அப்படின்னு ஈக்வேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, இதையே வந்து பர்சன்டேஜ் ஜீரோ வில்காட்டு பிரிவுகள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெல்டா ஜெட் பை ஜெட் இன்ட்டு 100% இஸ் ஈக்வல் டு பி இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100%, அடுத்து கியூ இன்ட்டு டெல்டா பி இன்ட்டு பி இன்ட்டு 100%. அதாவது ஒன்றுங்க, இந்த ஈக்வேஷன் இன்ட்டு 100% மட்டும் பண்ணால் அது என்ன ஆகிடும், வில்காட்டு பிரிவு
பர்சன்டேஜ் ஏரராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் ரூல் வந்து எப்படி ஈக்குவேஷன் கொண்டு வரணும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே.